ஹாய், வெல்கம் டு ப்ரஷி ஸ்டடி கார்னர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஏன்ஷியன்ட் வேர்ல்ட் சிவிலைசேஷன், உலகின் தொன்மையான நாகரிகங்கள். இதெல்லாம் உலகின் பழமையான நாகரிகங்கள் பார்த்தா மெசபடோமியா நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிற இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இஜிப்சியன் சிவிலைசேஷன் எகிப்து நாகரிகம், சைனீஸ் சிவிலைசேஷன் சீன நாகரீகம். இதோட காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா மெசபடோமியா நாகரீகம் கிமு 3500 2000 வரை, சிந்து சமவெளி நாகரீகம் 3300 வரைக்கும், எகிப்து நாகரீகம் 3100 வரைக்கும், சீன நாகரீகம் கிமு 1700 வரைக்கும். இந்த எல்லா நாகரிகங்களும் நதிக்கரை நாகரிகங்கள். இதுல இந்த நாகரிகம் அப்படிங்கிற ஒரு சொல்லு எதுல இருந்து டிரைவ் ஆச்சுன்னா பழைய லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ், ஏன்ஷியன்ட் லாட்டின் வேர்ட் சிவிஸ் அப்படிங்கறதுல இருந்து டிரைவ் ஆயிருக்கு. இதோட அர்த்தம் சிட்டி, நகரம். சரி, இப்போ டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது, இந்த 4 ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன்ல எது மிக தொன்மையானது, எல்லாமே தொன்மையானதுதான், எது மிக தொன்மையானது அப்படின்னு கேட்டா அது மெசபடோமியா சிவிலைசேஷன். சரி, அடுத்த கேள்வி, த லார்ஜஸ்ட் சிவிலைசேஷன், பரப்பளவில் மிகப்பெரிய நாகரிகம் எது அப்படின்னு கேட்டா அதுக்கு விடை இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம். ஒரு ரீகேப் பார்க்கலாமா? மொத்தம் 4 வகையான பழமையான சிவிலைசேஷன் இருக்கு, மெசபடோமியா, இண்டஸ் வேலி, இஜிப்சியன், சைனீஸ்ன்னு சொல்லிட்டு. இதுல 4 ரொம்ப மிக பழமையானது மெசபடோமியா சிவிலைசேஷன், பரப்பளவில் மிகப்பெரியது எது அப்படின்னு கேட்டா அது சிந்து சமவெளி நாகரிகம் தான். இந்த சிவிலைசேஷனுங்கிறது லாட்டின் வேர்டு சிவிஸ்ங்கிற சொல்லிலிருந்து வந்தது. இதோட அர்த்தம் சிட்டி. ஓகேவா? தேங்க்யூ.